பாண்டியன் ஸ்டோர் சீரியல இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஐஸ்வர்யாவை இப்ப பார்க்கும் போது ஓரளவுக்கு பரவாயில்லதான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன் சொல்றேன்னா, எத்தனை நாள் வரைக்கும் ஓவரா ஆட்டம் போட்டுட்டு இருந்த ஐஸ்வர்யா தற்போது அந்த பூர்வீக சொத்தை வித்தாலும் அந்த வீட்டுக்கு வந்து நாலு பேருக்கும் தானே பங்கு இருக்குது, எங்களுக்கும் அந்த சொத்தை பிரிச்சு கொடுங்க இல்ல எங்களுக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி எதுவுமே கேட்க மாட்டோம். நீங்க உங்களுடைய ஃபேமிலியை பாத்துக்குங்க, நாங்க எங்களுடைய ஃபேமிலியை பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. இதை பார்க்கும் போது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இவங்க வீட்டு விட்டு வந்துட்டோம், எங்களுடைய சொத்து எங்களுடைய பாகத்தை எங்களுக்கு பிரிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா சுத்தமா அவங்களுக்கு மரியாதையே இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த வீட்டை முழுக்க முழுக்க கஷ்டப்பட்டு கடன்ல இருந்து மீட்டெடுத்தது மூர்த்தி, ஜீவா மற்றும் கதிர் தான். கண்ணனுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது, அதனால அவனுக்கு கேட்கறதுக்கு தகுதியும் கிடையாது. நிறைய பேர் வந்து கண்ணனுக்கு வேலை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. வேலை போனாதான் ஐஸ்வர்யாவோட ஆட்டம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி கதையை இன்னும் சுவாரஸ்யம் ஆக்குறதுக்கு ஏதாவது ஒரு வகையில கண்ணனோட வேலை பறி போகலாம், ஐஸ்வர்யாவும் கண்ணனும் நடு ரோட்டுக்கு வரலாம். ஆனா அப்பயும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த வீட்டுல எங்களுக்கும் தானே பங்கு இருக்குது, எங்களுடைய பாகத்தை எங்களுக்கு பிரிச்சு கொடுங்க, அப்படி இல்லைன்னா பணம் கொடுங்க அப்படின்னு அந்த நேரத்துல வந்து நிக்க போறாங்க. இல்ல இந்த வீட்டுல எங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியா ரூம் கொடுத்துருங்க, நாங்க இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போறாங்க. இப்படின்னு கேக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இப்ப ஐஸ்வர்யா பிரெக்னெண்டா இருக்காங்க, அவங்களுடைய பிரெக்னன்சில ஏதாவது பிரச்சனை ஏற்படலாம். அந்த நேரத்துல தனம் வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணி நான் அவங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், தப்பா நினைச்சுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல தனத்தோட காலில் ஐஸ்வர்யா விழலாம். மறுபடியும் எல்லாரும் கூட்டு குடும்பம் ஒன்னு சேரலாம் இதற்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. இதுக்கு நடுவுல நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, ஜீவா அடுத்து என்ன பண்ண போறாரு? மாமா வீட்டுல போயிட்டு உட்காந்துக்கிட்டாரு. மாமனாருக்கு இப்ப கடைசியா எடுபடி மாதிரி மாறிட்டாரு. ஜனாதனன் உட்காந்துக்கிட்டு கார்ல மாப்பிள்ள அங்க போயிட்டு பேசிட்டு வாங்க, மாப்பிள்ள இங்க போயிட்டு இதை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதெல்லாம் ஜீவா என்னக்குன்னு சொல்லி தனியா நான் ஏதாவது பண்
நிக்கணும்னு இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப பெட்டரு. இதனால ஜீவா அந்த வீட்டை விட்டு வெளியில போறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நான் என்னுடைய சொந்த காலில் நிக்க போறேன், எனக்குன்னு தனியா ஒரு வீடு எடுத்து, எனக்குன்னு தனியா ஒரு வேலை கிடைச்சி, அந்த வேலையை பார்த்துக்கிட்டு நானும் என்னுடைய மனைவியும் கயல் பாப்பாவும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. சப்போஸ் இந்த மாதிரி நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.